இந்த பேரை மாற்றணும்ட்டு அலையிறானுங்க லூசு பயலுங்க. இந்த பாரதங்கிற பேரை மாற்றிட்டா இந்தியா சரியாயிருமா? இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய உபகரணங்களை கூட ஊழல் பண்ணி ஏமாற்றி அந்த இராணுவ வீரர்கள் எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தைரியமாகவும் தெளிவாகவும் ஷாருக் கான் வச்சு பேசினார் பார்த்தீங்களா? அட்லி அந்த இடத்துல அட்லி ஜெயிச்சிட்டாரு. வேற லெவல், வேற லெவல். மோஸ்ட் டேஞ்சரஸ் அவனை தமிழ்நாடோட நிறுத்திருந்தீங்கன்னா அவன் கம்முனு போயிட்டு இருப்பான். அவன் இதுக்கு அப்புறம் உலகம் ஃபுல்லா பிரச்சனை பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவல், ஆக்சன் எல்லாம் தார்மாரு. அதெல்லாம் நீங்க பார்த்தா தான் கூட தெரியும். படம் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. விஜய் சேதுபதி சாரை பத்தி சொல்ல வேணா, அவர் கிடைச்ச ரோலை சூப்பரா பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ் மகன்கள் எல்லாருமே பாலிவுட் லெவல்ல போய் இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல பேசக்கூடிய படமா ஜவான் இருக்கும் அப்படிங்கறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் பேன் இந்தியா படம் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி எதுவும் தெரியல. அவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. அதாவது இந்த அரசியலை தான் எல்லா இயக்குநர்களுமே பேசணும். ஒரு புரட்சிகரமான அரசியலை வந்து இந்திய முழுமைக்கும் வந்து ஷாருக் கானால் மட்டும்தான் பேச முடியும் அப்படிங்கிறனால அவர் ஷாருக் கானை சூஸ் பண்ணி சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அவர் கிடைச்ச பர்சன் படத்துல நெகட்டிவ்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு விவசாயிகள் வந்து டெல்லியில போய் போராடி எவ்வளவு விவசாயிகள் வந்து அவமானப்பட்டு போனாங்க, அந்த விஷயத்தை தான் அந்த படம் வந்து ரொம்ப தெளிவா பேசியிருக்கிறது. இன்னொரு விவசாயி இறக்க கூடாது, இந்த நாட்டுல ஊழல் பண்ணிக்கிட்டு எவ்வளவோ கிரிமினல்கள் மாதிரி அலையிறானுங்க பைத்தியக்காரனுங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த படம் செருப்படியா இருக்கும். இந்த படம் பாக்குறதுக்கு நீங்க ஒரு 10 படம் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த மாதிரி எல்லாம் கலந்து வச்சிருக்காங்க. நான் அட்லி சார் படம் வந்து ஒரு அரசியல் பேசுற படம், கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வந்து பார்த்தேன். நான் ஷாருக் கானோட ஃபேனா வந்து பார்க்கல, அட்லி சாரோட ஃபேனா வந்து பார்த்தேன். எனக்கு கண்டிப்பா அந்த படம் எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருந்துச்சு. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.